தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது பொதுவாக இந்தியாவில் உள்ள எல்லா கோவில்களிலுமே பயன்படுத்துகிற முக்கியமான பூஜை பொருட்களில் ஒன்றாக இருப்பதுதான் ஊதுபத்தி. இந்த ஊதுபத்தி பொதுவாக பலருடைய வீடுகளிலுமே இருக்கக்கூடியதுதான். இது இல்லாமல் பூஜையும் நிறைவு பெறுவதில்லை. ஆனால் இதிலிருந்து வெளிவருகிற புகையினாலும் நறுமணத்தாலும் பல்வேறு தீங்குகள் ஏற்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அவை என்னென்ன என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்குன்னு உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது ஊதுபத்தியின் புகையினால் சிலர் சுவாசிக்க மிகவும் சிரமப்படுவதை பார்த்திருப்போம். அதிகமாக இருமலும் உண்டாகும். இந்த புகையானது சிகரெட்டின் புகைக்கு இணையானதாக கூறப்படுகிறது. அந்த புகைப்பழக்கம் நம்முடைய நுரையீரலை பாதிப்படைய செய்யும் என்பது நமக்கு தெரியும். அதே போலத்தான் இந்த ஊதுபத்தியின் புகையும் அதே அளவிற்கு நம்முடைய நுரையீரலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். இந்த ஊதுபத்தி புகையின் மூலம் உண்டாகும் இருமல் மூச்சுத்திணறலை அடுத்து அது நுரையீரல் புற்றுநோய் உண்டாவதற்கான வாய்ப்பையும் அதிகமாக்கிவிடுகிறது. ஊதுபத்தியிலிருந்து வெளிவரும் புகையானது நுரையீரலுக்கு நேரடியாக சென்று சேர்கிறது. அதனால்தான் அளவுக்கு அதிகமாக ஊதுபத்தியின் புகையை சுவாசிக்க நேர்கிற பொழுது புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புண்டு என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, கர்ப்ப காலத்தில் பெண்கள் ஊதுபத்தி புகை வரும் பக்கம் செல்லாமல் இருப்பது நல்லது. முடிந்த வரையிலும் ஊதுபத்தியை அவர்கள் உபயோகப்படுத்தாமல் இருப்பது மிகவும் நல்லது. குழந்தை வயிற்றில் இருக்கிற பொழுது அந்த புகையை சுவாசிப்பதால் பிறக்கும் குழந்தைக்கு லுக்கேமியா என்னும் நோய் உண்டாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக, தொடர்ந்து அதிக அளவிலான ஊதுபத்தி புகையினை சுவாசிப்பவர்களில் சுமார் 12% மேல் உள்ளவர்களுக்கு இதய நோய்கள் இருப்பதாக மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லை, 19% பேருக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக, பொதுவாக வீடுகளில் மாலை நேரங்களில் ஊதுபத்தி கொளுத்தி வைப்பது வழக்கம். ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். பகல் நேரத்தை விடவும் இரவு நேரத்தில் நமக்கு கிடைக்கும் ஆக்சிஜனின் அளவு கணிசமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நாம் இந்த ஊதுபத்தியை உபயோகப்படுத்தினால் அது வீட்டுக்குள் குறைந்தது 2 மணி நேரமாவது வாசனையும் புகையும் உலாவிக் கொண்டிருக்கும். இதனால் வீட்டுக்குள் அதிக அளவில் கார்பன் மோனாக்சைடை நாம் சுவாசிக்க வேண்டியிருக்கும். இதனால் நம்முடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு ஞாபகத்திறன் குறைபாடு மற்றும் கவனச்சிதறல் ஆகியவற்றை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக, புகை மற்றும் காசு மாசுபட்டிருப்பதுதான் ஆஸ்துமா உண்டாவதற்கான மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த புகையால் நுரையீரலில் உள்ள செல்களில் வீக்கங்கள் உண்டாவதால் அது ஆஸ்துமாவாக மாறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள்.